ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்திலும் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. சிறிது நேரம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம் செய்யும்போது அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை நாம் அதிகம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பிரசங்கியின் புஸ்தகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3:7 அதிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு மௌனமாய் இருக்கும் காலம். மௌனமாய் இருக்கும் காலம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மௌனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது மௌனமாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மௌனமாய் இருக்கிற நேரம் பேசிவிடக்கூடாது, பேச வேண்டிய நேரம் மௌனமாய் இருக்கக்கூடாது. பேச வேண்டிய நேரம் மௌனமாக இருந்தால் நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் பேசினால் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். ஆகவே மௌனமாக இருக்கும் காலம். தேவ பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்வதிலே ஒரு காலம் மௌனமாக இருந்துவிடக்கூடாது, ஊழியம் செய்வதிலே மௌனமாக இருக்கக்கூடாது. ஆனால் மௌனமாக இருக்கும் காலம் என்று எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒன்று உண்டு. எப்பொழுதெல்லாம் நாம் மௌனமாக இருக்க வேண்டும்? அமைதியாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பேசுகிறனால தான் அநேக நேரம் நம்முடைய கெட்ட பேர் எடுத்துடுறோம். பேச வேண்டிய நேரம் பேசணும். அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் பேசி நாம் அநேக கிருபைகளை இழந்து போகிறோம். நம்ம மௌனமாக இருந்தால் சத்ரு குழம்பிடுவான், நம்முடைய எதிராளி குழம்பி போய் இருப்பான், நமக்கு விரோதமாக என்ன செய்ய போகிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்களே. ஆகவே மௌனம் ஒரு தேவ பிள்ளைக்கு, சபைக்கு ஒரு வல்லமையான ஆயுதம், ஒரு வல்லமையான ஆயுதம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:7 பார்க்கும்போது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. முதலாவது காரியம், எப்பொழுதெல்லாம் நாம் மௌனமாக இருக்கணும்? அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் வாயை திறக்கலை எப்பொழுது? நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட போது. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவருடைய தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு தம்முடைய வாயை திறக்கலை, அமைதியாக இருக்கிறார். சிலுவையில் அமைதியாக இருந்தார். பேச வேண்டிய நேரம் சிலுவையில் பேசினார். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட போது, அவர் நிந்திக்கப்பட்ட போது வாயை திறக்கவில்லை, அமைதியாக இருக்கிறார். மத்தேயுவில் சுவிசேஷம் 5:11-12 இதத்தை நம்ம வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்தில் என் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படும்போது, துன்பப்படும்போது நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட்டு களி கூறணும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். சபைக்காண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, அமைதியாக மௌனமாக இருக்கணும். நிந்திக்கப்படும் போது, துன்பப்படும் போது, செய்யாத குற்றத்தை செய்தோம் என்று பல வித தீமையான மொழிகளை பொய்யா சொல்லும் போது நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப கடினமான காரியம்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்
இதை இந்த சத்தியத்தை நாம் கைக்கொள்வதற்கு உதவி செய்வாராக. மௌனமாக இருக்க வேண்டும். சில நேரம் நீதி ஏன் பக்கம் இருக்குது, நியாயம் ஏன் பக்கம் இருக்குது என்று சொல்லி அநேகர் வாதாட ஆரம்பிப்பாங்க. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவராக இருந்தார். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. நீங்கள் நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கும் போதும், நிந்திக்கப்படும் போதும், துன்பப்படும் போதும் அமைதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அநேகர் அமைதியாக இருக்க வேண்டிய காலங்களில் பேசினதுனால பெரிய பெரிய உயர்வுகளையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறார்கள். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன பேசினாலும் யார் என்ன குறித்து என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன் என்று சொல்லி சிலர் மௌனமாக இருக்க காலகட்டத்திலெல்லாம் பேசி கிருபைகளை இழந்து வாழ்க்கையின் உயர்வுகளை பல ஆசீர்வாதமான நிலைகளை தங்கள் வாழ்க்கையிலே வாய்ப்புகளை எல்லாம் இழந்து போகிறார்கள். காரணம், மௌனமாக இருக்காமல் பேசுகிறனால. உங்கள் பக்கம் நீதி இருக்கலாம், அமைதியாக இருங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம், அமைதியாக இருங்க. சிலர் மற்றவங்களை தூண்டி விடுவாங்க. பிரதர், உங்களுக்கு நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது, பிரதர் நீதியாக இருக்கிறீங்க, நீங்கள் கேளுங்க, சண்டை போடுங்க, ஃபைட் பண்ணுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிக்காக நியாயத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நீதி செய்வார். அமைதியாக இருக்கணும் சபை. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஒவ்வொருவரும் மௌனமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ஆமேன். சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை தூண்டி விடுவாங்க. பாரு, அப்பாவை எப்படி பேசிட்டாங்க, அம்மாவை எப்படி பேசிட்டாங்க, கேளு, சண்டை போடு. இப்படி தூண்டி விடுறதுனால பிள்ளைகள் எதிர்காலத்திலும் அவர்கள் பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறார்கள். தவறான ஒரு முன் உதாரணத்தை பெற்றோர்கள் அநேகர் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யாமல் மௌனமாக இருப்பதற்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தீமைகளை, இந்த மாதிரி துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பொறுமையோடு இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த சமயத்திலெல்லாம் நாம் பொறுமையாக காத்திருக்கணும். பேசி கிருபைகளை இழந்துடக்கூடாது. நீதி இருக்கலாம், உங்கள் பக்கம்தான் உண்மையான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அமைதி அறந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அநேகர் தங்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க முயற்சிக்கும் போது வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. உங்கள் நீதியை நீங்கள் நிரூபிப்பதற்கு முயற்சித்தால் தோற்று போவீர்கள். நீங்கள் அமைதியாய் தேவ சமூகத்தில் இருந்தால் கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டுவார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. இந்த அழுக்கான கந்தையை நிரூபிக்க முயற்சிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார். வெள்ளை சிங்காசனத்தில் உட்காரப் போகிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் நீதி செய்வார். ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். சில காரியங்களை கர்த்தரை அனுமதிக்கிறார். ஆகவே அந்த பாதைகளை பொறுமையோடு கடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பேசி கிருபைகளை இழந்துடாதீங்க. மற்றவர்கள் ஏசி தூசித்து கிருபைகளை இழந்து போகாதீங்க. அமைதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நிந்திக்கப்படும் போது, செய்யாத குற்றத்தை செய்தோம் என்று சொல்லும்போது அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்போமானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அது மாத்திரல்ல, ஆமோஸ் 5:13 சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் 5 பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்து வாசிக்கும் போது, ஆமோஸ் 5:13, ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். தீமையான காலம் என்று உண்டு. கர்த்தர் சொல்வார், இதெல்லாம் தீமையான காரியங்கள் நடக்கு, தீமையான காலம். இந்த தீமையான காலம் வரும்போது தேவ பிள்ளைகள் அமைதியாக இருக்கணும். புத்திமான அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பான், பரிசுத்தவான் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பான். நம்ம அப்போ போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
தீமைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் சொல்வார் இதில் அமைதியா இரு, அமைதியா இருந்தா ஒரு நாள் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். ஸ்தோத்திரம். தீமையான காலங்கள் வரும்போது பேசுனீங்கன்னா அநேக புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். தீமைக்கு மேல தீமையை சந்திக்கணும், அப்போதான் அமைதியா இருக்கணும். ரெண்டாவது, நாம் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 39, சங்கீதம் 39 1-2 வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், சங்கீதம் 39:1-2 வசனங்கள். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மற்றும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். துன்மார்க்கன் இருக்கும்போது பேசக்கூடாது. துன்மார்க்கன் முன்னால நம்ம சில காரியங்களை பேசுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் உண்டாகும், பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். ரெண்டாம் வசனத்தில், நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இது ரொம்ப கஷ்டம். நலமானதை நான் பேசலாமே, நலமான காரியத்தை பேசுகிறனால என்ன தப்பு? என் பக்கம் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, இப்படியெல்லாம் சிலர் பேசுவாங்க. இந்த நீதி நியாயமெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கலாம், ஆனாலும் அமைதியாக இருங்க. தாவீது சொல்கிறான், நலமானதையும் நான் பேசலை, ஏன்னா கர்த்தர் கிரியை செய்யணும். நீங்கள் பேசுனா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார், நீங்கள் மௌனமாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். உங்கள் பக்கம் நலமான காரியம் இருக்கலாம், அதற்காக நீங்கள் வாதாடாதீங்க, பிள்ளைகளை தூண்டி விடாதீங்க, பெற்றோர்களை தூண்டி விடாதீங்க, மற்றவங்களை தூண்டி விடாதீங்க. போய் கேளு, நியாயத்தை கேளு, நீதியை கேளு, இப்படியெல்லாம் சிலர் தூண்டி விடுவாங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக தூண்டி விடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி தூண்டி விடுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மௌனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் நியாயத்தை அவர் வெளிச்சத்தை போல, நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமேன். ஆகவே துன்மார்க்கன் இருக்கும் மட்டும், துன்மார்க்கன் இருக்கிறான்னா அங்கே அமைதியாக இருக்கணும். சிலருக்கு எந்த நேரம் எதை பேசணும் தெரியாது. இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் அறிந்து தான் பேசணும். குடும்ப காரியங்களை வந்து வெளியில் பேசிடக்கூடாது. அது துன்மார்க்கனுக்கு போயிடுச்சுன்னா அவனுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். சிலர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன குழம்பு, வீட்டில் யார் வந்தால் யார் போனால், இதெல்லாம் போய் யார்ட்டையாக ஒப்பிச்சுட்டு இருப்பாங்க. குடும்ப காரியங்களை தேவையில்லாமல் உட்காந்து மற்றவங்ககிட்ட ஃபோன்லேயும் நேர்லேயும் பேசி அநேகர் துன்மார்க்கருக்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் கொண்டு போடுறாங்க. பன்றிகளுக்கு முன்னால் உங்கள் முத்துக்களை போடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் குடும்ப காரியங்களை நீங்கள் வெளியில் சொல்லும்போது துன்மார்க்கன் அதை கேட்டு அவன் பரியாசம் பண்ணுவான், உங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆகவே தான் பைபிள் சொல்லுது, நலமானதையும் பேசாமல் நான் என் நாவை அடக்கி வைத்தேன். ஆமேன். அநேகருக்கு இந்த நிலையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நலமான காரியமாக இருக்கலாம், ஆனாலும் பேசாமல் அமைதியாக இருக்கணும். நீதிமொழிகள் 25:2 வசனம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது, கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் பிரச்சனை அப்படின்னா அதை கொண்டு பிள்ளைங்க முன்னால் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. குடும்ப காரியங்களை வெளியில் போய் பேசக்கூடாது. மூன்றாவது நபருக்கு அதை சொல்லும்போது, துன்மார்க்கனுக்கு அது போகும்போது அவன் கைதட்டி சிரிப்பான். சிலர் இப்படி குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து பிரச்சனைகளை உருவாக்கி பிரித்துருவாங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது காரணம், காரியத்தை சிலர் போய் வெளியில் சொல்கிறதுனால. ஒரு வீட்டில் கேட்டு இன்னொரு வீட்டில் போய் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அநேக இடங்களில் பிரிவினைகள், பிரச்சனைகள். காரியத்தை மறைப்பது, அமைதியாக இருக்கணும். எவ்வளோ காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் எல்லாத்தையும் சிலர் கேட்க கேட்க எங்கேயோ ஒப்புவித்து பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஆமேன். உங்கள் தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. துன்மார்க்கம் இருக்கிறான்,
நீங்க எப்ப விழுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு சத்ருவின் கூட்டம் இருக்கு. அவங்க முன்னால் அது தெரியும் போது உங்களுக்கு அது அவமானம், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நீங்கள் மௌனமாக இருக்கிற நேரம் பேசியிருக்கிறீங்க. அப்படி மௌனமாக இருந்திருந்தா எவ்வளவோ ஆசீர்வாதங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை எப்பொழுதோ நீங்கள் பெற்றிருப்பீர்கள். 10 வருஷத்துக்கு முன்னால் உயர வேண்டிய நிலையை சிலர் இப்போ தான் அடைவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் அடைய வேண்டிய உயர்வுகளை சிலர் 20 வருஷம் பிந்தி அடைவாங்க. காரணம், மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் பேசுகிறதுனால. கர்த்தர் இந்த நாளில் அந்த கிருபையை நமக்குள்ளே கொடுப்பாராக. மௌனமாக இருக்கிற நேரம் மௌனமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17:28 பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். எப்போ பார்த்தாலும் சிலர் வளவலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, யாரே ஆகிலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபோன் எடுத்தால் எப்பவும் ஊர் கதைகள், அந்த குடும்பத்தில் எப்படி, இந்த குடும்பத்தில் எப்படி, அண்ணன் வந்தார், தம்பி வந்தார், அக்கா வந்தாங்க, தங்கச்சி வந்தாங்க, அவர் இப்படி, இவர் இப்படி, இப்படி காரியங்களையெல்லாம் சிலர் வெளிப்படுத்தி எப்போ பார்த்தாலும் பேச்சு. நம்முடைய வார்த்தைகளை, பேச்சை எந்த அளவு சுருக்குறோமோ அந்தளவு நம்முடைய செயல்பாடு அதிகமாகும். நாம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. ஆமேன். நாம் பேசணும், சுவிசேஷத்தை சொல்லணும், வசனத்தை பேசணும், தவறான காரியங்களை பேசக்கூடாது. நாம் பேசும்போது எவ்வளோ நேரம் தேவனை குறித்து பேசுகிறோம்? தேவனை குறித்து பேசினா சிலர் வாய் மௌனமாயிரும், பாட்டு பாடுறதுக்கு மௌனமாயிரும், வசனத்தை நாம் சொல்வதற்கு மௌனமாயிருவோம், வெக்கப்படுவோம். ஆனால் ஊர் கதைகள், அநேக குடும்பங்களில் உள்ள கதைகளை பேசுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, அதற்கு மௌனமாக இருக்கணும். நீதி இருக்கலாம் உங்கள் பக்கம், ஆனால் தாவீது சொல்கிறான், நலந்தான், ஆனால் நலமானதையும் நான் பேசாமல் நான் அடக்கி வச்சுருந்தேன். அதான் அதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய உன்னதமான அனுபவம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அந்த கிருபையை தருவார். பேசாமல் இருக்கிற, மௌனமாக இருக்கிற காலம் ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 11:12 மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமான் வாயை அடக்குவான். இந்த கிருபையை தாரும் என்று நம்ம தேவ சமூகத்தில் கேட்கணும். சத்தமாக வசனத்தை பிரசங்கிக்கணும், உரத்த குரலில் பாடணும், பிரசங்கிக்கணும். ஆனால் மற்றவங்களை குறித்து பேசும்போது, உலக காரியங்களை பேசும்போது நம்ம வாயை அடக்கி கொள்ளணும். ஒரு கட்டுப்பாடு நம்முடைய நாவில் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு. யாக்கோபா தான் சொல்கிறான், அவயவங்களில் அநேக அவயவங்கள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் இந்த நாவை குறித்து யாக்கோபு சொல்லும்போது ரொம்ப அருமையான காரியங்களை அங்கே நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 3:8 பாருங்கள், 8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. விஷம், இந்த நாவை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஒரு கத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தவறான முறையில் மற்றவங்களை அழிப்பதற்கு அதை பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். இந்த நாவை சரியாய் நாம் பயன்படுத்தணும். நாவு நெருப்பு தான், 6 அது அநீதி நிறைந்த உலகம். வார்த்தைகளை சுருக்கணும், வார்த்தைகளை நம்ம சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் பேசி வளவலன்னு பேசிகிட்டே இருந்தோம்னா செயல்பாடு இல்லை அப்படிங்கிறத இந்த உலகமே நமக்கு, நம்மை குறித்து அறிந்து கொள்வார்கள். சிலர் வாழ்க்கையில் செயல்பாடே இருக்காது, எல்லாம் பேச்சளவில் முடிஞ்சிடும். கர்த்தருக்காக உழைக்கிற நேரம், செயல்பாட்டின் நேரத்தை அதிகரிக்கணும், பேசுகிற நேரத்தை நம்ம வாழ்க்கையில் குறைக்கணும்.
ஃபோனில் பேசுகிற நேரம் மற்றவங்களோட உட்காந்து பேசுகிற நேரம்லாம் குறைக்கப்பட்ட பேசக்கூடாதுன்ட்டு சொல்லலை, பேசணும். ஆனால் அதுவே வாழ்க்கை ஏறக்கூடாது, அதுவே பிரதானமாகிடக்கூடாது. கர்த்தரோட பேசுங்க அதிகமான நேரம். மௌனமாக இருக்கிற காலத்தில் மௌனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஸ்தோத்திரம். சில நேரம் நம்ம யார் நம்ம முன்னால் இருக்கிறானே பார்க்க மாட்டோம், நம்ம பாட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். அவிசுவாசிகள் முன்னால் உங்கள் குடும்ப காரியங்களை பேசி, அல்லது தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை பேசி தேவ நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள்ள வழக்குகள் இருக்கக்கூடாது, வாதங்கள் இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? தேவனுடைய பிள்ளைகள் பஞ்சாயத்துன்னு போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சபையின் விசுவாசிகள் நம்ம பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடாது. அல்லது பஞ்சாயத்து பண்ணுறக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறக்குன்னு ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சு குடும்ப காரியங்களை பேசக்கூடாது, மற்ற காரியங்களை பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 6:1 உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? தேவ பிள்ளைகளோடு மனஸ்தாபங்கள் வரும்போது நாம் போய் நேரடியாக பேசி ஒப்புரவாகணும். இன்னொரு ஆளை இடையில பேசுறதுக்கு ஜட்ஜி மாதிரி உலகத்தான கொண்டு வரக்கூடாது, குடிகாரனை கொண்டு வரக்கூடாது, உலக மனுஷனை கொண்டு வரக்கூடாது, பஞ்சாயத்துன்னு போயிடக்கூடாது. அது உலகத்தானின் வழக்கம். தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளிடத்தில் போய் நேரடியாக பேசி ஒப்புரவாகணும். அதான் வேதம், பரிசுத்த வேதாம நமக்கு சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லாமா? இதையெல்லாம் உலக மனுஷன் அநேகர் இப்படி சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அநேக பிரச்சனைகளில் போய் அவங்க தலையிட்டு பஞ்சாயத்துங்கிற பேரில் பிரச்சனைகளில் உருவாக்கி அல்லது பிரச்சனைகளில் தலையிட்டு அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அது உலகம். தேவ பிள்ளைகளாகிய நம்ம மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் போய் பேசி மன்னிப்பு கேட்டு மன்னித்து ஒப்புரவாகி கிறிஸ்துவின் அன்பை நாம் வளர்த்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லாமா? இப்படிப்பட்ட சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது மௌனமாக இருக்கணும். துன்மார்க்க முன்னால் உலக மனுஷன் உட்காந்துருப்பான், அவன் முன்னால் சண்டை போட்டா அவன் உள்ளே நுழைஞ்சிருவான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவன் பிரச்சனையை பெருசாக்கிடுவான். யார் இந்த உலகத்தில் சமாதானம் பண்ணுவாங்க தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமேன். உலகத்தானால சமாதானம் பண்ண முடியாது. நாம் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆமேன். கர்த்தர் அதை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6:10 எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள். யோசுவா 6:10 யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாங்க என்று கட்டளையிட்டிருந்தான். நான் சொல்லும் நாள் மட்டும். எரிகோவை பிடிப்பதற்காக அவர்கள் போறாங்க. எரிகோ பட்டணத்தின் மதில் மிக மிக வலிமை உள்ளது, மிக உறுதியானது, 27 அடி அகலம் கொண்டதென்று ஒரு சரித்திர ஆசிரியர் அதை எழுதியிருக்கிறார். அவ்வளவு 27 அடி அகலன்னா எவ்வளவு பாருங்க, அந்த அளவுக்கு, அதுக்கு மேல ராகாபுடைய வீடு. இப்படி இவ்வளவு உறுதியான ஒரு பெரிய பட்டணத்தின் மதில், இத மதில் முதல்ல விழணும். கர்த்தர் சொல்கிறாரு, எடுத்தோடனே போய் துதிங்கன்னு சொல்லலை, நீங்கள் சும்மா போய் நான் சொல்கிற நாள் மட்டும் அமைதியாக ஆர்ப்பரிக்காமல் சத்தம் காட்டாமல் இருக்கணும். நான் சொல்லும்போது 7வது நாள் 7 முறை ஆமேன், அப்போ தான் ஆர்ப்பரித்து
நீங்க கர்த்தரை துதிக்கணும், ஆலங்கம் இடிந்து விழும். ஆமென். அற்புதம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில. மலை போல நிற்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும். அநேக நீங்கள் பல வருடங்களாக சுதந்திரிக்க முடியாமல் காத்திருக்கிற நன்மைகளை நீங்க அனுபவிக்கணும். பல தலைமுறைகளாக இடிந்து விழுந்து போன காரியங்களை நீங்க திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டுமானால், கர்த்தர் மகிமையான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்யணும்னா, தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கணும்னா, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு நீங்கள் அமைதியா இருக்கணும் அவர் சொல்ற நேரம் வரைக்கும். மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, நீ அமைதியா இரு, என்னோட நேரம் வரும். கர்த்தர் அற்புதம் செய்யும் நேரம் வரைக்கும் சபை அமைதியாக காத்திருக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நம்ம அமைதியாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அற்புதங்களை பார்ப்பதற்கு அமைதியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அந்த கிருபையை நம்ம எல்லாருக்குள்ளும் கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அற்புதங்களை பார்ப்பதற்கு நீங்களும் நானும் அமைதியாக இருக்கணும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நான் சொல்ற நாள் வரைக்கும் நீங்க யாரும் வாயை தரக்கூடாது, அது வரைக்கும் அமைதியா இருங்க. கர்த்தர் கிரியை செய்கிற காலம் இது. அமைதியா இருக்க சொல்ற நேரத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியாண்டிய மெல்லிய சத்தம் உங்க இருதயத்துல கேட்கும். அமைதியா இரு மகனே மகளே என்று சொல்லும் போது அமைதியா இருக்கணும். பேசணும்னு சொல்லும் போது கண்டிப்பா பேசணும். மௌனமா இருந்தால் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை, பெரிய உயர்வுகளை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் அமைதியா இருக்க சொல்ற நேரம் மௌனமா அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் சபை விளைவாக ஏற்படும். சபையிலிருந்து எழும்பும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும். கர்த்தர் தம்முடைய வசனத்தை நம் மூலமாய் உறுதிப்படுத்துவார். ஆமேன். மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, நிந்திக்கப்படும் போது, துன்பப்படும் போது அமைதியாக நாம் இருக்கணும். ரெண்டாவது நாம் பார்த்தோம், நலமானதையும் பேசாம துன்மார்க்கன் நம்ம முன்னால இருக்கிறான். இயேசு அறியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால சாட்சியா இருக்கணும். பேசி கிருபை இழந்துடக்கூடாது. பிரச்சனைகளை வெளியே சொல்லி, குடும்ப காரியங்களை வெளியே சொல்லி, கிறிஸ்துவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விடாமல் சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது, அற்புதங்களை கர்த்தர் செய்யும் வரை, அவர் கிரியை செய்யும் நேரம் மட்டும், அவர் சொல்ற நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அமைதியா இருக்க வேண்டிய காலத்துல மௌனமா இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திலே வளரவும் பலப்படவும் கிறிஸ்துவின் அன்பை காத்து கொள்ளவும் உதவி செய்யும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும், உடைய வருகை மட்டும் வலுவாமல் காத்துக்கொள்ளும். இந்த காலையிலே, இந்த தியானத்திலே, இந்த காலை தியான செய்தியிலே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்ரி.